எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் அமாவாசை அன்று செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும் என்னென்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு நல்ல விஷயங்களை செய்தால் அது பெருகும்னு நிறைய பேர் செய்துக்கிட்டு இருக்கோம். அது சரியா தவறா இது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அமாவாசை என்று எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி சொல்கிறேன்னு சொல்கிறீங்களே, அமாவாசை ரொம்ப நல்ல நாள் தானே, அன்னைக்கு வந்து நிறைய நல்ல விசேஷங்களெல்லாம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். இதில் நல்ல விசேஷங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா வீடு கிரக பிரவேசம் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது, காது குத்துறது, பேர் வைக்கிறது, இல்லை குழந்தை பிறப்பதற்கு நாள் குறிக்கிறது. இப்போல்லாம் குழந்தை பிறக்கிறது நாம தான் முடிவு பண்ணுறோம், இயற்கையாக இல்லையே. அதனால் குழந்தை பிறக்கிறதுக்கு நாள் குறிக்கிறது, இல்லை புதியதாக ஏதாவது ஒரு பூஜை துவங்கலாம் என்றால், இல்லை புதிதாக ஏதாவது வாகனம் வாங்குவது, இல்லை புதியதாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவது, இப்படி சுப நிகழ்ச்சிகளை மங்களகரமான நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடாது. என்ன மேடம், நாங்கள் இத்தனை காலமாக செஞ்சுக்கிட்டு வர்றோம், நம்ம வீட்டில் எங்கள் அம்மா செஞ்சாங்க, அதை பார்த்துட்டு நாங்களும் செஞ்சுக்கிட்டு வர்றோம், நீங்கள் என்னடான்னா உட்காந்துக்கிட்டு செய்யக்கூடாதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான ஆன்மீக ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் சொல்லப்பட்ட காரணத்தை நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். சரி, இந்த அமாவாசை எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் அந்த நாள் அமாவாசை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த செய்தி தான். அந்த அமாவாசை அன்று சந்திரன் இருக்க மாட்டார், புலப்பட மாட்டார், ஒரே இருட்டாக இருக்கும். இத நல்ல சாஸ்திரம் தெரிந்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இருட்டான நாள், ஒளி இல்லாத நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க, சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் நிற்கும் பொழுது பிரபஞ்சத்திலிருந்து வெளிப்படுகின்ற கதிர்கள் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த கதிர்கள் பூமியிலே விழுந்து ஒவ்வொருவருடைய மனநிலையையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, தனித்தனியாக கோள்கள் இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிட ரீதியாக சாஸ்திர ரீதியாக என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நாளில் முடிவெட்டணும், இந்த நாள்ல முடிவெட்டக்கூடாது, அதாவது செவ்வாய் வியாழன் முடிவெட்டக்கூடாது, இந்த நாளில் தலைக்கு குளிங்க, இந்த நாளில் என்ன தேய்ச்சி குளிங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கிரகங்களிலிருந்து வெளிப்படுகின்ற அதிர்வுகளை வைத்து தான், அதாவது சக்திகள் வைப்ரேஷன் எப்படி வேணால் வச்சுக்கோங்க நீங்கள், அதை வைத்து தான் இந்த தலைக்கு இந்த நாள் குளிங்க, இந்த நாள் என்ன தேயுங்க, இந்த நாள் நகம் வெட்டணும், இந்த நாள் முடி வெட்டணும், இந்த நாள் வெட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எல்லாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டு கோள்களும் ஒன்றிணையும் பொழுது பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இந்த பிரபஞ்சத்திலிருந்து வெளிப்படுகின்ற சக்திகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்போ அந்த கதிர்கள் வீச்சு காரணமாக ஒவ்வொருவருடைய மனநிலையும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வேகமாக செயல்படும். சாதாரண நாள்களில் இருக்கக்கூடிய மனிதனுடைய மனம் பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை நாள்களில் வேறு விதமாக செயல்படும், அதாவது படபடப்பாக இருக்கும், கொஞ்சம் வேகமாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா பொதுவாக அமாவாசை அன்னைக்கு இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை உடம்புல ஏதாவது குறையுள்ளவர்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், அந்த கதிர்கள் நம்ம மனதை போய் தாக்கிட்டு நம்ம வேகமாக செயல்படுவோம், அதாவது அப்நார்மலாக இருப்போம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் கவனிச்சு பாருங்கள், குடும்பத்துக்குள்ளே கலவரம் நடக்கும். இது நான் வந்து சொன்ன பின்னாடி நீங்கள் கவனிச்சு பாருங்கள், நல்ல அமைதியாக போயிட்டுருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு சம்மந்தமே இல்லாமல் சண்டை நிறைய வீட்டில் நடக்கும். ஏன்னா அன்றைக்கு அந்த வேகமாக செயல்படக்கூடிய மனத்தின் காரணமாக பொறுமையை இழக்கிறோம். நம்ம செயல்பாடுகள் எல்லாம் படபடப்பும் அதிக வேகத்துடன் இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய செயல்கள் சில சமயங்களை தவறாக முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த படபடப்பாக இருக்கும் பொழுது, வேகமாக இருக்கும் பொழுது நமக்கு சிந்தனை குறையும். அந்த சிந்தனை குறையும் பொழுதே பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பு தப்பாக தான் முடியும். அதனால தான் புதிய செயல்களை அமாவாசை நாளன்று செய்யக்கூடாது
கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே பௌர்ணமிக்கும் சொல்லியிருக்காங்க. பௌர்ணமி என்றும் அமாவாசை என்றும் கொஞ்சம் அந்த கடல் அலைகள் எல்லாம் ஆர்ப்பரிப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் பௌர்ணமி அன்று வேறு விதமாக இருக்கும். நம்ம வந்து தெள்ள தெளிவாக இருப்போம். அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு எல்லா பூஜைகளும் ஆரம்பிங்க, நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சுபமாகவும் முடியும் அப்படின்னு. ஏன்னா எப்பவுமே மனம் வந்து தெளிவாக இருக்கும் பொழுது நாம் எதையும் நிதானித்து சிந்தித்து செயல்படுவோம், அந்த செயலுக்கேற்ற ரிசல்ட் கிடைக்கும். எப்பவுமே செயல்களுக்கு ஏற்ப தான் நமக்கு முடிவே கிடைக்கும். நல்ல விதமாக செயல்பட்டோமே ஆனால் நல்ல விதமான முடிவு கிடைக்கும். நம்ம படபடப்பாக செயல்பட்டு ஏனோ தானோன்னு செய்தோமே ஆனால் நமக்கு தவறான முடிவுகள் தவறான ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அமாவாசை அன்னைக்கு நீ எதுவுமே புதுசாக தொடங்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஸ்திர ரீதியாக அமாவாசை என்று எதையெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, பித்ருக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ, தர்ப்பணம் கொடுக்கறது, பித்ருக்களுக்கு அன்றைக்கு பித்ருக்களின் நினைவாக இருக்கிறது அதையெல்லாம் செய்யலாம். பித்ருக்களை நினைத்து சாப்பாடு, காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது, அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னா திதி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது செய்யலாம். அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த குலதெய்வத்திற்கு ஏதாவது போயிட்டு பொங்கல் வைக்கணும் இல்லை ஏதாவது வேண்டி இருந்தீங்கன்னா அன்றைக்கு செய்யலாம். குலதெய்வத்தை வழிபடுவதும் பித்ருக்களை வழிபடக்கூடிய நாளாகவும் அமாவாசையை சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அமாவாசை என்று இன்னொன்று செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க, என்னென்னா மௌன விரதத்தை மேற்கொள்ளலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியாக இருந்து நிதானமாக செயல்படுகின்றோமோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றிகளாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமாவாசை என்று எது செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, வாசலில் கோலம் போடக்கூடாதே. அன்னைக்கு பித்ருக்கள் வந்து நம்ம வீட்டு வாசலில் நிற்பாங்க, அன்றைக்கு வந்து பித்ருக்களை விட்டுருவாங்க, போங்க நீங்கள் போய் உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க வந்து காற்றோடு கலந்து சூட்சும வடிவத்தில் வந்து நம்ம வீட்டு வாசலில் நிற்பாங்க. அங்கே கோலம் போட்டிருந்தால் அந்த கோலத்தை தாண்டி அவர்கள் வீட்டிற்குள்ளே வர முடியாது. இந்த கோலங்களின் வளர்ச்சியே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் கோடு கிழிச்சார் இல்லையா, அதுலேருந்து தான் துவங்குச்சுன்ற ஒரு வரலாறும் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கோடு கிழிச்சு அந்த கோலங்களில் பல கோடுகள் நம்ம போடுறோம். அதனால் அந்த பித்ருக்கள் வாசல்லையே நின்றுட்டு உள்ளே வர முடியாமல் தவிப்பாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சபிச்சுட்டு போவாங்க. பசியோடையும் தாகத்தோடையும் வீட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க, சரி அவங்க வர்றாங்க சாப்பிட்றாங்களா அவங்க, அவங்களுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னு விதண்டாவாதம் பேசுகிறவங்களும் இருக்காங்க. அப்படி சூட்சும வடிவத்தில் வரக்கூடியவர்கள் அங்கே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படையல்கள் அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன வச்சுருக்காங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரகித்துக் கொள்வார்கள், எடுத்துக்கொள்வார்கள் தங்களுக்குள்ள. அங்கே இருக்கும் உணவு இருக்கும், அதை சாப்பிட்றது யாரோ, ஆனால் அதில் இருக்கக்கூடிய சக்திகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிரகிச்சுக்கிட்டு பசியையும் தாகத்தையும் போக்கிக் கொள்வார்கள். பொதுவாகவே அமாவாசை என்று துவங்குகின்ற எந்த ஒரு சுப காரியங்களும் ஆரம்பத்தில் நமக்கு தெரியாது, பின்னாடி போக போக அதனுடைய வெற்றி அவ்வளவாக நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. நான் கிடையாது, இது வந்து இது நாள் வரைக்கும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருந்தால் அதற்கு ஏதாவது நிவர்த்தி இருக்கா, பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். எப்பவுமே தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் கணக்கிலேயே வராது, தெரிந்து செய்தால்தான் தவறு கணக்கில் வரும். அதனால் இப்போ தெரிஞ்ச பின்னாடி நம்ம பார்த்துக்கணும் எது வந்து சுபகாரியங்கள். அதாவது துவக்கம் நம்ம மொதல் மொதல் ஆரம்பிக்கிறோன்னு வைங்களேன், அப்படி முதன் முதலாக ஆரம்பிக்கக்கூடியது அமாவாசையில் செய்யக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. இப்போ புதுசாக தொழில் தொடங்குறோம், இதாங்க எங்களுடைய முதல் கடை அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வந்து அமாவாசை என்று செய்ய வேண்டாம். சரி நாங்கள் அமாவாசை வரட்டும்னு காத்திருந்தோம், அந்த நாளை விட்டால் என்றைக்கு செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசைக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிரதமை வருது. நான் வந்து இந்த கலசம் வைக்கிறதுல பார்த்திங்கன்னா பிரதமையை மறந்துட்டு த்வித்தியைன்னு சொல்லிட்டேன். அதனால் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை இல்லையா அதை விட்டுருங்க, அதற்கு அடுத்த நாள் அதாவது அமாவாசையிலிருந்து மூன்றாவது நாள் த்வித்தியை வருது இல்லையா, அந்த த்வித்தியை நாளில் எதுவும் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் தொடங்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்ரீ மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரின் கரம் பிடித்த நாள் வந்து த்வித்தியை நாள். அது மகாலட்சுமி தாயாருக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் உரிய நாள். அன்றைக்கு நம்ம எது துவங்கினாலும் சிறப்பாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும், லக்ஷ்மிகரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது முதன் முதலாக
துவங்கக்கூடிய பூஜையாக இருந்தாலும் நீங்கள் அந்த நாளில் செய்யலாம், இல்லைன்னா பௌர்ணமிங்க கண்ணை மூடிக்கிட்டு நம்ம பௌர்ணமி நாளில் செய்யலாம் இல்லையா. வெள்ளிக்கிழமை இல்லை நிறைய நாள்கள் இருக்குது உங்களுக்கு நல்ல சுப முகூர்த்த நாள்கள், நல்ல தொழில் தொடங்குறதோ இல்லை எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சுப முகூர்த்த நாள்களில் மேல் நோக்கினால் இதுமெல்லாம் பார்த்துட்டு செய்யலாம். இல்லை இப்பெல்லாம் குறிச்சு கொடுக்குறதுக்கு நம்ம குருக்கள் இருக்கும்போது சாஸ்திரிகள் இருக்கும்போது நம்ம ஏன் அதை தலையில் எடுத்துக்கணும், நம்ம கையில் எடுத்துக்கணும், அவங்க கிட்ட கொடுத்துட்டா நம்ம ராசிக்கு ஏற்ற மாதிரி அவங்க அழகாக குறிச்சு கொடுத்துருவாங்க. இதில் இவ்வளவு தெளிவாக சொன்ன பின்னாடி ஒரு சிலர் கேட்பீங்க, நாங்கள் புது துணி வாங்கலாமா, இல்லை அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு எதுவுமே செய்யக்கூடாது. செய்கிறதாக இருந்தால் உங்களுக்கு த்வித்தியை நாள் ஒன்று சொல்லியிருக்கேன், மற்ற சுப முகூர்த்த நாள்களில் செஞ்சுக்கோங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு விஷயம், அமாவாசையானால் போதும் இந்த கத்திரிக்கோலை எடுத்து வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து நுனிமுடியை வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா முடி வளரும், அதாவது வளர்ப்பழை நாள்களாக போகும், அதனால் நல்லா முடி வளரும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக வச்சு செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. நான் பார்த்தது சின்ன வயசில், இது சரியா தவறா அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை நாள் அன்னைக்கு முடி கூட வெட்டக்கூடாதுங்க, இது வந்து தெரியாமல் செய்யக்கூடியது. முடி வழியாக நமக்கு இந்த நல்ல கதிர்கள் தீய கதிர்கள் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போகும். ஏன்னா முடி வந்து சாதாரணமாக நினைக்கிறோம், அந்த மயிர்கால்கள் வழியாக கூட போகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் முடியை விரிச்சு போடாதீங்க பின்னுங்கம்பாங்க. முடி விரிச்சு போட்டால் என்ன ஆகும்னு சொல்லுவாங்கன்னா, இந்த நல்ல சக்தியாக இருந்தாலும் தீய சக்தியாக இருந்தாலும் அந்த மயிர்கால்கள் வழியாக நமக்கு உடம்புக்குள்ளர போகுன்றதுனால தான் முடியை பின்னிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சொன்னால் ஏன் பிள்ளைங்களே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, முடியை கிளிப்பு போட்டிருக்கேன் இல்லை அப்படிம்பாங்க. அதாவது முடி ஓப்பனில், நாங்கள் இன்றைக்கி வந்து ஜீன்ஸ் பேண்ட் போடுறோம், அப்போ எப்படி நாங்கள் வந்து தலை பின்னிக்கிறது, நல்லாவா இருக்கும், உடைக்கேற்ற மாதிரி தான் ஹேர் ஸ்டைலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் பசங்க, என் பசங்க உங்கள் பசங்கன்னு கிடையாது, பெரும்பாலும் எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து கொஞ்சமாக பின்னிக்கணும். நான் இப்போ அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் இந்த தண்ணி ஜடைன்னு பார்த்துருப்பீங்க, அந்த காலத்தில் தண்ணி ஜடை போடுவாங்க, அதாவது ரெண்டு பக்கத்துலேருந்து முடி எடுத்துக்கிட்டு நடுவுலேருந்து ஒரு தூண்டு முடி எடுத்துக்கிட்டு அதை வந்து பின்னிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் அந்த மாதிரி எடுத்து லேசாக பின்னிக்கிட்டு அதில் வந்து சின்ன கிளிப்பாக போட்டுக்கிறாங்க, இல்லாட்டி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இப்படி சின்னதாக கூட பின்னிக்கலாம். இந்த அமாவாசை அன்னைக்கு முடி வெட்டக்கூடாதுன்னா அப்போ எந்த நாளில் வெட்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வளர்பிறை நாள்களில் எப்போ வேணால் வெட்டிக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமையாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம நகம் வெட்டுறது முடி வெட்டுறதெல்லாம் இந்த பிரதோஷ காலத்திற்கு முன்னாடி, அதாவது அதிகாலையிலே செய்யக்கூடாது, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடாது, பிரதோஷ நேரத்தில் செய்யக்கூடாது. இடைப்பட்ட நேரத்தில் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சிதற விடாமல் நம்ம நகம் வெட்டிக்கிறது, இல்லை இந்த முடியை வந்து ட்ரிம் பண்ணும். ஏன்னா இப்போது ட்ரிம் பண்ணுறது நல்லது, என்ன அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ட்ரிம்னா நுனியில் சும்மா வெட்டுவாங்க பார்த்தீங்களா, இந்த வெடிப்புகள் இருந்தால் வெட்டுவாங்கல்ல, அப்படி பண்ணால் வளர்ச்சி நல்லாயிருக்கும், முடியின் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அது வளர்பிறை நாள்களில் செஞ்சுக்கலாம். இன்னொரு முறை சொல்கிறேன், இந்த அமாவாசை என்று பித்ரு வழிபாடு குலதெய்வ வழிபாடு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பித்ருக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்துக்கிட்டு சாதாரண வீட்டில் பூஜை என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம், புதிதாக தொடங்குவது கூடாது. ரெகுலராக என்ன பூஜை சொல்லணுமோ இல்லை மந்திரம் சொல்கிறது, மந்திரம் சொல்கிறது ரொம்ப நல்லது அமாவாசை அன்னைக்கு, அதெல்லாம் செஞ்சுக்கலாம். அப்போ பித்ருக்கள் வரும்போது பார்ப்பாங்க இவங்க வந்து எந்த கேளிக்கையிலும் ஈடுபடலை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களும் சாந்தமாக இருப்பாங்க. இல்லை ஏதாவது கேளிக்கையில் ஈடுபட்டு அவங்கள மறந்துக்கிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாமல் மறந்து கேளிக்கையில் ஈடுபடும் பொழுது, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இன்றைய பதிவில் அமாவாசை என்று எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றது பார்த்தோம் இல்லையா. இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா டாட் ஆன்லைனில் ஆர்டர் யாராவது போட்டு இன்னும் வரலைன்னா பயப்படாதீங்க, லாக்டவுன் வந்து இருக்குது இல்லை இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த சூழ்நிலையில் தான் இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது, காலதாமதம் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. நான் முடிஞ்சளவு சீக்கிரத்தில் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கேன், அதை போய் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் வந்து பொருள் கிடைத்து ரொம்ப மகிழ்ச்சியாக கமெண்ட்டில் போட்டு இருக்கீங்க. அதனால் நம்ம பொருள் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற அச்சத்தை கொள்ள வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் கட்டாயம் கிடைக்கும், பொறுமையாக இருங்க. நிறைய புதிய பொருள்களை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. புதிய பொருள்கள் எனக்கும் வரணும் இல்லை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எனக்கும் ப்ராப்ளம் தானே, அதனால் வரட்டும், பதிவேற்றம் செய்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு விஹா டாட் ஆன்லைன்னு சொல்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தம்ப்நெயிலில் போய் பாருங்கள், www.vihavha.online அப்படின்னு இருக்கும். அது வந்து கூகுளில் போங்க, இது நிறைய பேர் ஆப்புன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, கிடையாது, ஆப் இன்னும் நாங்கள் தயாரிக்கலை. கூகுளுக்கு போங்க, www.vihavha.online அப்படி டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நம்முடைய வெப்சைட் வரும். இவன் பாரு இவன் எப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான், அவன் நான் எங்கே இருக்கேனோ அங்கே தான் உட்காந்துருக்கணும்.
நான் இல்லைன்னா தூங்க மாட்டான், சாப்பிட மாட்டான், வந்து குழந்தை மாதிரி அழுவான். அப்படி பழகிட்டான். யாருன்னா ரோமியோ தான். அந்த பைரவாவை பற்றி கவலையே இல்லை. அவன் எங்கே இருந்தாலும் என்ன கிடைக்கிறத சாப்பிட்டு அவன் பாட்டு சுற்றிட்டு இருப்பான். இவன் தான் பார்த்தீங்கன்னா என்னமோ ஏன் அவனை வந்து ஒரு மனிதனாக நினச்சிக்கிட்டு என்ன வந்து ஒரு அம்மாவாக நினச்சிக்கிறான். அதுதான் பிரச்சனை. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.